பக்தி செலுத்துவதால் கிடைக்கும் நன்மைகளை பற்றி குருநாதர் அவர்கள் விளக்கம் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம் குற்றமில்லை தேகத்தில் குற்றமில்லை அங்கே நவகிரகத்துக்கு வேலையில தேகத்தில் குற்றமில்லை சிந்தனையில் குற்றமில்லை தேகத்தின் குற்றமே தேகத்திற்கு மாசே சிந்தனையை மாசுபடுத்தும் தேகத்தின் குற்றமே சிந்தனை குற்றம் ஏயா வஞ்சனை வந்ததுன்னா அஹோ தேகத்தின் கூர் எப்போ பார்த்தாலும் கீழ்த்தரமான புத்தி பெண்ணுக்கு ஆண் நினைப்பு இருக்கும் ஆணுக்கு பெண் நினைப்பு இருக்கும் எங்களுக்கெல்லாம் உபாயம் இல்லையா என்ன வென்றவன் இருக்கான் பாரு அவனை வென்றவர்கள் தானே ஞானிகள்லாம் பிடிச்சி கரையேறிக்கவே எனக்கு பணமாக கேட்குறான் பக்தி செலுத்த முடியுது அவனால் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து பக்தி செலுத்தி பாரு விடுதா உடனே விடாமல் போட்டுக்கிட்டு குடைஞ்சிக்கிட்டு இருக்கோம் உனக்கு தான் டிவி பார்க்கணுங்கிற புஸ்தகம் பார்க்கணுங்கிற அதில் தவிர செலுத்துறீங்களே நேரம் இல்லைன்னு சொல்லுவோம் பத்து நிமிஷம் தியானம் நேரம் இல்லைன்னு எங்கே நேரம் வரப்போகுது உனக்கு நேரம் வந்துக்கிட்டே இருக்குது அது எப்படி வந்துட்டு இருக்குன்னா விபத்தாகவும் வறுமையாகவும் நோயாகவும் இப்படி பல பிரச்சனைகள் நல்ல மனசு வரணும்ல பெரியவங்க ஆசை இருந்தால் என்னாகும் நல்ல மனசு வரும் பெரியவங்க ஆசை இல்லைன்னா என்னாகும் லோபியத்தனம் வந்துடும் நல்ல வேலையை வாங்குவான் சம்பளம் கொடுக்க மாட்டான் சாயந்தரம் ஆச்சுன்னா விளக்கு வச்சு போச்சுன்றுவான் போதனைக்கு வேலை காட்டில் வேலை செய்வான் விளக்கு வச்சு போச்சும்மா ஐயா பிள்ளையை கொண்டு போய் தான் குத்தி நெல் குத்தி பிள்ளைகளுக்கு கஞ்சி காய்ச்சினுக்கு கொஞ்சம் தயவு காட்டும்மா வீழ்ந்து வணங்குவான் அறிவுடு கடை உனக்கு விளக்கு வச்சு போச்சுல்ல ஐயோ பாவம் என்ன வன்மனமோ உனக்கு சாக பிறந்தவனே ஏ சாக பிறந்தவனே குறிப்பறியோ நாள் முடியுதாயா ஐயோ கஷ்டம் அவர் காலையிலேருந்து பசியோடு வேலை செய்கிறானே நாம்லாம் சாப்பிட்டோமே அவன் காலையிலேருந்து உணவே சாப்பிடாமே அப்படியே தவா தவா தவ நிற்கிறானே ஏய் பாவி மனமே எடுத்து குடுன்னு சொல்கிறதுக்கு உன் மனசு ஒத்துதா உன்னை யமன் விடுவானா உன்னை எப்படி விடுவான்னே அப்படியே வயிறிஞ்சு போவான் அட பாவின்வான் அடியாய வட்டி வாங்கிறது சொத்து மேல் வெறி கா பண பண ஆசை பொறாமை வஞ்சனை எப்படியாவது பொருள் சேர்க்கணும்னா பார்த்துக்கிட்டே இருப்பான் யமன் உன்னை வாடா கண்ணா இங்கேன்னு யமன் யார் எமன யாரு எங்கேயோ போய் நினைக்காது உனக்கு நோய் வந்ததில்லை நோய் வயிற்று வலி வந்துடுதில்லை பசி உனக்கு வயிறு சம்பந்த நோய் வந்தாவே நான் புரிஞ்சுக்குவேன் சரி இவன் பழைய பேர்த்த வயிற்றுச்ச கொட்டினா வந்தான் அப்போ எங்களுக்கு உபாயம் ஏன் உபாயம் தான் இருக்குதே ஆசானை கேளு என்ன கேட்குற நல்ல மனசு வேணும்னு கேட்டியா நீ கூட கூடிய செல்வம் குமிஞ்சிருந்தாலும் இன்னும் செல்வம் வேணும்னு தானே கேட்டேன் அவன் ஏமாறுனு அவனுக்கிட்ட பணம் கொடுத்துருக்கு அவனால எனக்கு வேணும்னு தான் கேட்டேன் இந்த நிலம் வந்து பல லட்சம் கோடி வருஷம் ஆச்சு இல்லை அது எத்தனை பேர் ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கான் எத்தனை பேர் கைக்கு பட்டாவை மாறி இருக்காது ஒன்றுகிட்ட தானே அந்த பட்டா வருது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இருக்குது அந்த பட்டா எவ்வளோ நாளைக்கு நீ வாழ போகிற ஒரே பெரிய அவன் சொத்தை அபகரிக்கணும் இவன் சொத்தாக இருக்கணும் என்னடா பழகினா ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்